இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசுவாதமா இருக்க இன்று புதன்கிழமை என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, ஜான் வெஸ்லி என்ற ஒரு புகழ்பெற்ற மறைப்பணியாளர் குதிரையின் மேல் சவாரி செய்தே 2.5 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து நற்செய்தியை போதித்தாராம். ஒரு நாளைக்கு சராசரி 20 கிலோமீட்டர் என்ற விதத்தில் 40 ஆண்டுகள் குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டே நற்செய்தி பரப்புவது, அது மட்டுமல்ல 40,000 பிரசங்கங்கள் வைத்திருக்கின்றாராம். எத்தனையோ புத்தகங்களுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கின்றார். குதிரை வண்டிகளை பயணிக்கின்ற போது அவர் சும்மா போவதில்லையாம், புத்தகங்களை வாசித்துக் கொண்டே செல்வார். இப்படிப்பட்ட உலக புகழ் பெற்ற நற்செய்தியாளர் 83 வயதில் சோர்வும் தளர்வும் ஏற்பட்டது. அப்போது நினைத்து பார்த்தாராம், இத்தனை பிரசங்கங்கள் வைத்திருக்கின்றேன், ஆனால் இன்று ஒரு நாளைக்கு 2 பிரசங்கங்கள் கூட வைக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கே நான் எழுந்து விடுவேன், ஆனால் இன்றும் இந்த முதிர்ந்த வயதில் நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேனே, சோர்வாக இருக்கின்றதே என்று. இதோ எத்தனை நாட்கள் நான் எவ்வளவு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இருந்தேன் என்று அவருடைய இயலாமையை எண்ணி பார்த்து அவர் இருக்கின்ற வரையில் இன்னும் நேரத்தை உழைப்பையும் திருச்சபைக்காக கொடுத்து வந்தார். பிரியமான சகோதர சோழே, இன்று அப்படிப்பட்ட அந்த நற்செய்தியாளராக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் ராயப்பருடைய மாமியாருக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கின்றார். அது ஒருபுறம் இருந்தாலும் விடியற் காலையில் எழுந்து ஆண்டவர் ஜெபிக்கின்றார். அந்த விடிய கால ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, வலிமை உண்டு. பெரிய அற்புதமும் அதிசயம் நடக்காது, நடக்க முடியாது, முடியும், கூடாது, கூடும் என்றால் அது மிகையாகாது. நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய ஜெபத்தை, அது உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அல்லது நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்களோ அதில் வெற்றி பெற வேண்டும், அல்லது ஒரு சில நபர்கள் மனமாற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்றால் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நீங்கள் ஒப்புக் கொடுங்கள், ஜெபியுங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். விடியற்காலை ஜெபத்தில் அந்த பிரபஞ்சமே நம்மோடு இணைந்து ஆண்டவரை துதிக்குமாம், வானதூதர்களோடு ஆண்டவரை போற்றுமாம், புகழுமாம். கண்டிப்பாக அந்த அதிகாலை ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கின்றேன், கண்டிப்பாக நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள், நிச்சயமாக கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பிரியமான சகோதர சொல்லே, ஆண்டவர் என்ன கூறுகிறார், இதோ நாம் வேறு இடத்திற்கு செல்வோம், இன்னொரு ஊருக்கு செல்வோம். ராயப்பர் மற்ற சீர்கள் என்ன சொல்கிறார்கள், உங்களை மக்கள் தேடுகிறார்கள் ஆண்டவரே என்று சொன்ன உடனே, இல்லை, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் அடுத்த ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று அழைக்கின்றார். பிரியமான சகோதர சோழே, ஒருபோதும் சோர்வோ தளர்வோ இருக்கக்கூடாது. 60 வயது வந்த உடனே ஐயோ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் என்று எத்தனை நபர்கள் சொல்கிறார்கள். இல்லை, நான் பணி ஓய்வு பெற்றிருக்கின்றேன், இனிதான் எனக்கு வாழ்க்கை, இனிமேல் தான் நான் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், இனிமேல் தான் நான் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு சுவாரஸ்யத்தோடு நான் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பிரியமான சகோதர சோழே, எனக்கு தெரிந்த ஒரு நபர் தன்னுடைய 96 வயதிலும் கூட முழுமையாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வேலையை தானே செய்து கொண்டார். அப்படி ஒருபோதும் நம்முடைய வேலைக்கோ, நம்முடைய பணிக்கோ, நம்முடைய படிப்பிற்கோ, ஜபத்திற்கோ, ஆன்மீக காரியங்களிலோ சோர்வோ தளர்வோ இருக்கக்கூடாது. சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நபர்களாக, எஸ்கேப் ஆகக்கூடிய மக்களாக நாம் வாழக்கூடாது. இன்றைக்கு ஏன் திருப்பலிக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வது, ஏன் இது நடக்கவில்லை, ஏன் இப்படி செய்யவில்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்வது, இதோ பலதரப்பட்ட காரணங்களை மையப்படுத்தி கூறக்கூடிய நபர்களாக நாம் இல்லாமல், அந்த ஜான் வெஸ்லி மறைபரப்பாளரை போல
இரவு பகலாக உழைக்க வேண்டும், அது நற்செய்திக்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியை நம்ம வாசிக்க கேட்கிறோம். அதிகாலை எழுந்து ஜெபிப்போம், அல்லது எழுந்த உடனே ஆண்டவருக்கு தோத்திரப்புலி செலுத்துவோம், அல்லது எழுந்த உடனே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இந்த நாளை நான் தொடங்குகிறேன் என்று சொல்வோம். இரவு தூங்க போவதற்கு முன்பாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த நாளை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாளில் நான் பெற்ற உடல்நலம், பெற்ற பணம், பெற்ற படிப்பு, பெற்ற அறிவு, பெற்ற சொந்த பந்தங்கள், பெற்ற அன்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற அப்படிப்பட்ட நன்றி பெருக்கோடு நாம் ஆண்டவரோடு இணைந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும். இணைந்து செபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ வல்லவர், நீ நல்லவர். இருந்த போதிலும் உண்மையில் நம்பிக்கை கொள்ளாத மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலே அன்று ஆயப்பருடைய மாமியார் என்னை தொட்டு குணமாக்கினீர். அடுத்தது இதோ அதிகாலை எழுந்து நீ ஜெபம் செய்தீர். ஒவ்வொரு நாளும் உம்மை போன்று நாங்களும் அதிகாலை எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தையும் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் நாங்கள் எழுப்பக்கூடிய ஜெபங்களுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி மேலாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.